ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இந்த வீடியோவில் சுஜாதா அவர்கள் எழுதிய ரஞ்சனி சிறுகதை நம்ம பார்க்க போகிறோம். ரஞ்சனி அப்படிங்கிற பேரை பார்த்த உடனே நம்ம ஒரு பெண்ணை பற்றிய கதையாக இருக்கும்னு நினச்சிட வேண்டாம். இது அதையெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறதற்கு மிக அவசியமான வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருமானத்தை ஈட்டுறதுங்கிறது வந்து எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லியிருப்பார் இந்த கதையில். அதே நேரத்தில் வந்து அதாவது யாரை வச்சு இந்த கதையில் சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஒரு கலைஞரை வச்சு வாழ்க்கையில் வந்து நம்ம சம்பாதிக்கிறதும் அதை வச்சு நம்ம குடும்பத்தை நடத்துறதுக்கான ஆதாரமும் என்ன அப்படிங்கிறத பற்றி அழகாக சொல்லியிருப்பார். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ கதை வாசிப்பு உங்கள் ராஜசேகர். சார், நான் எஸ்எஸ்எல்சி வரதான் படித்தேன். அதுக்கப்புறம் படிப்பு ஏறலை. நான் எங்கள் அப்பாவுக்கு ரெண்டாவது பையன். என் அண்ணா நல்ல வேலையில் இருக்கான். படித்து நெட்டூர் போட்டு பரீட்சை எழுதி பாஸ் பண்ண எனக்கு சிரத்தை இல்லை, பொறுமையும் இல்லை, வரலை. அம்மா அப்பாவுக்கு கவலையாக இருந்தேன். எங்கள் குடும்பத்தில் சங்கீத ஞானமே யாருக்குமே கிடையாது. ஆரத்து எடுக்கிறப்ப கூட எங்கள் அம்மா பாடினதே கிடையாது. எங்கள் அப்பா நியூஸ் கேட்கறதுக்கு மட்டும்தான் ரேடியோ வச்சு திருப்புவார். அப்படி இருக்க எனக்கு எங்கே இருந்து இந்த வாத்தியத்து மேலே மோகம் வந்தது? அதுதான் ஆச்சரியம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நியூஸுக்கு ஒரு நிமிஷம் பாக்கி இருக்கிற போது ரேடியோவில் ஒத்த வீணை மட்டும் வச்சான். அப்போ தான் தெளிவாக எனக்கு ஆசை ஏற்பட்டுச்சு. அது ரஞ்சனி ராகம்னு கேள்விப்பட்ட மறுநாள் உள்ளூர் ராமையங்காரிடம் போய், சுவாமி இந்த வீணை வாத்தியம் கற்றுக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்டேன். யார் கற்றுக்கணும்னு கேட்டார். நான் தான் என்றேன். முதல்ல நீ சிகரெட் குடிக்கிறத நிறுத்தணும், வேஷ்டி கட்டிக்கிட்டு வரணும். வீணை தெய்வீகமான வாத்தியம், அதை அணுகிறதுக்கு முன்னால மனுஷனுக்கு சுத்தம் வேணும். அப்படி இப்படின்னு சொன்னாரு. மாசம் 40 ரூபா கேட்டார் அவரு. அப்பா கிட்ட போய், அப்பா நான் வீணை கத்துக்கலான்னு இருக்கேன்னு. பொடா லூசு, போய் மளிகை கடையில பொட்டலம்மடி, செப்டம்பருக்கு படிக்க துப்புல்ல, வீணை கத்துண்டு என்ன வெங்கடேச பாகவதற்கு சுருதி போட போறியா என்று திட்டினார். அண்ணாவுக்கு கடிதம் எழுதினேன். ஐஏஎஸ் படிச்சுட்டு பீகாரில் என்னவோவா இருக்கான். உன் சகோதரன் போல நீயும் முன்னுக்கு வர வேண்டாமா? இண்டஸ்ட்ரியல் லைனிங் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து ஏதாவது தொழில் கற்றுக்கோயே, அதுக்கு வேணால் பணம் அனுப்புகிறேன்னு பதில் எழுதி நிறைய பொன்மொழிகளை எழுதியிருந்தான் அண்ணா. சரி, தொழில் கற்றுக்கிறேன், பணம் அனுப்புன்னு எழுதினேன். பணம் அனுப்பலை, ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை தான் அனுப்புனான். அம்மா கிட்ட கேட்டு பார்த்தேன். எங்கிட்ட எதுடா காசு? ஒன்று செய்ய, ஏதாவது வேலை பார்த்துக்கோ, அதில் வர்ற காசை நீ ஒன்று எங்கிட்ட கொடுக்க வேண்டாம், நீயே வச்சுக்கோ என்றாள். வேலையாவது கிடைக்கிறதாவது இந்த காலத்தில். தைரியமாக ஒரு காரியம் செஞ்சேன். ஒரு காயெல்லாம் கடையில் எங்கள் வீட்டு சைக்கிளை விற்றுட்டேன். திரும்ப வந்து அப்பா கிட்ட மைதானத்தில் சைக்கிள் தொலைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொன்னபோது அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நான் சொல்கிறது பொய்யின்னு அவருக்கு சந்தேகம். வாடா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னார். ஜாஸ்தி பொய் சொல்ல வரவே இல்லை எனக்கு. இன்ஸ்பெக்டர் கேள்வி கேட்டால் கேட்க கேட்க எனக்கு கலண்டு போச்சு. அப்பா எங்கடா காசு என்றார். பனியனுக்குள்ளேருந்து எடுத்து கொடுத்தேன். எதுக்குடா வித்த என்றார் கோபமாக. வீணை வாங்க என்றேன். அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன அடிக்கல, ஆனால் வீட்டுக்கு வந்ததும் அடிச்சு பின்னிட்டார். அம்மா தடுத்து, அவனுக்கு வர மாசிக்கு 20 வயசாக போகுது, அவன் அடிச்சா ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா பேசாம விட்டுடுங்க, கத்துக்கட்டுமே, அவனுக்கு புத்தி அதிலே தானா போறதுன்னா போகட்டுமே என்றாள். அப்பா என்னை அடிக்க உங்களுக்கு உரிமை இருக்கு, ஆனா உங்களுக்கு உபயோகம் இல்லாம சுமையா நான் இருக்கேன் இப்போ. ஆனா நீங்க இந்த காசை கடன் கொடுத்த மாதிரி எனக்கு கொடுங்க, மாசா மாசம் கணக்கு வச்சுக்கோங்க, எப்படியாவது பிற்காலத்துல சம்பாதிச்சு உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன்ப்பா என்றேன். அப்பா சிரிச்சார். அப்பாவையும் குற்றம் சொல்ல முடியாது. மூத்த பையன் வசதி வந்ததும் அப்பா அம்மாவை மறந்துட்டான். சௌக்கியமா சௌக்கியமானு கடிதாசி எழுதுறானே ஒழிய காசா பணமா ஓஹோ ஒன்றும் தர்றதில்ல, நான் தான் இருக்கவே இருக்கேன். நாங்கள் 3 பேரும் அப்பா பென்ஷனில் வாழணும், அதனால எப்படியாவது என்னை ஒப்பேத்தி விடணும்னு ஆசைப்படுறாரு அப்பா. ஆனால் நானானா வீணை வாசிக்கிறேங்கிறேன், என்ன பண்ணுறாரு. அப்புறம் ராமையங்கார்கிட்ட அப்பா பேசி அதட்டி மாதம் 25 ரூபாய்க்கு சம்மதிக்க வச்சாரு. நான் வீணை கற்றுக்க ஆரம்பித்தேன். இதில் பாருங்கள் சார், என்னுள்ள ஒரு புயல் இருந்தது.
அதுக்கு வெளியே ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சாப்ல ஆயிடுச்சு. நான் ஆரம்பிச்ச விதமே தப்பு. எனக்கு வாத்தியம் கையாள தொடங்கின வெள்ளிக்கிழமை ஞாபகம் இருக்கு. வாத்தியத்தை விழுந்து சேவிக்க சொன்னாரு. மாய மாளவா கௌவாவின் சுரங்களை எல்லாம் புள்ளி வச்சு மார்க் போட்டிருந்தது. அந்த வீணையில ராமையங்கார் இதுதான் ஷான்னு தட்டினார். என் கை விரல மடக்கி அழுத்தி நாதம் பண்ண சொன்னார். எப்படி அழுத்துறதுன்னு தெரிஞ்சப்புறம் இரண்டு சுரம் பிசுறில்லாம சுத்தமா கேட்டப்புறம் எனக்கு சைக்கிள்ல பேலன்ஸ் கிடைச்சாப்புல ஆயிருச்சு. ஒரே சந்தோஷம். அதையே 108 தடவை வாசிக்க சொல்லிட்டு பின்கட்டு பக்கம் போனாரு. அவர் போன உடனே மற்ற சுரங்களை தேட ஆரம்பிச்சிட்டேன். அந்த பெரிய கம்பி தட்டி பார்த்தேன். அதுல ஒரு சுரத்தை பிடிச்சிட்டேன். அது அப்படியே ரொம்ப இனிமையா இருந்துச்சு. திரும்பி வந்த வாத்தியார் கேட்டுண்டே வந்தார். கோபிச்சுக்கிட்டாரு. நிதானம் வேணும் தம்பி, சாதகம்னு இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு தேடி தேடி வாசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சங்கீதத்தில் இருக்கிற ஆதார சுரங்களை பத்தி சொன்னாரு. அஸ்திவாரம் கட்டுறதை பத்தி சொன்னாரு. பொறுமை வேணும்னு சொன்னாரு. எனக்கு பொறுமையே இல்லை. அதுதான் எங்கிட்ட இருக்கிற பெரிய தப்பு. அந்த சரளி வரிசை ஜண்ட வரிசையெல்லாம் வர்ணங்களையும் நிதானமா பொம்மை நாட்டி மாதிரி ஒவ்வொரு தடவையும் தாள தம்பிகளை சிதறடிச்சுட்டு வாசிச்சு பழக பொறுமை இல்லை எனக்கு. ஏதோ நாளன்னைக்கு செத்து போடுற மாதிரி அதுக்குள்ளே இந்த வாத்தியத்தை கரகான வேணுங்கிற மாதிரி அவசரமாக நோட்டில் எழுதி நெற்று போட முடியலை. அவரோட சேர்ந்து வாசிக்கவே முடியலை. 2 மாதம் பார்த்தார் அவர். எங்கள் அப்பாவை கூப்பிட்டார். சொன்னார், உங்கள் பையனுக்கு கட்டுப்பாடே கிடையாது, அவனுக்கு சங்கீதம் வராது சுவாமி, உங்கள் பணம் வேஸ்ட்டு தான். எனக்கு அழகு வந்துருச்சு. அப்படி சொன்னதால இல்லை, என்னை வீண வாத்தியத்திலேருந்து பிரித்து விட்டாரே அதுக்கு தான். என் விரல் பழகிறதுக்கு முன்ன என் மனசுல வடிவ வடிவமா இருக்கிற ஆசைகள் எல்லாம் விரல் வழியா ரூபம் பெறுவதற்கு முன்னாலேயே என்னை பிரிச்சுட்டாரே வீணைகிட்ட இருந்து. அப்போதான் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அதுவும் அப்பாவனால தான். உள்ளூர் கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர் பிரசிடென்ட்டு தெரியும் அவருக்கு. அதுல ஒரு கிளார்க்குக்கு டைஃபாய்டு வந்து 2 மாசம் லீவு போட்டுட்டான். அந்த லீவ் வேக்கன்சியில எனக்கு மன்றாடி கிடைச்சிது. 4.66 மேனிக்கு 6 கிலோ 75 கிராமுக்கு டெசிமல் கணக்கு போட ஆரம்பித்தேன். எழுதுகிற போது 6.5 30 6.7 42 பெருக்கல் மெதுவாக மெதுவாக ராகமாக மாறும் மாறி மனசில் சஞ்சாரம் பண்ணும். அந்த பெயர் இல்லாத நம்பர் இல்லாத வடிவங்களை தேடுவேன். கணக்கில் நிறைய தப்பு பண்ணி ராத்திரி 9:30 வரைக்கும் கூட கூட்டி கழித்து சரியாகவே வராது. அவளுக்கு பொறுமை இழந்து போக எனக்கு வேலை போச்சு. அப்புறம் நானே சொந்த முயற்சியாக முனிசிபாலிட்டி சேர்மன் கிட்ட போய் கெஞ்சி கேட்டு அவர் ஓனராக இருக்கிற பெட்ரோல் பங்க்கில் கணக்கு எழுதுகிற வேலை கிடைச்சிது. மறுபடி பெட்ரோல் டீசல் லிட்டர் கணக்கு தான். கொஞ்சம் கவனமாக இருந்தேன். இந்த வேலை கொஞ்சம் நிலைச்சிச்சு. அம்மா என் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டா. நான் கல்யாணத்துக்கு சம்மதித்ததுக்கு மொத காரணம் அந்த வீணை தான். அம்மா எனக்கு சூட்டு வேண்டாம், ரிஸ்ட் வாட்ச் வேண்டாம், அவள் ஒரு வீணை வாங்கி கொடுக்குற சொல்லு, வாத்தியார் காட்டுற பொண்ணுக்கு தாலி கட்டுறேன்னு சொல்லிட்டேன். அம்மா சிரிச்சா. எனக்கு கல்யாணம் நடந்தது. நெருப்பில் நெய்ய விடுற போது நாதஸ்வர சங்கீதத்தில் ஆழ்ந்து தவில் கருவி மாதிரி உருளுவதை கவனிச்சுண்டு அவ பட்டுப்படவையெல்லாம் நெய்யாக்கின ஒரே மாப்பிள்ள நான் தானே நினைக்கிறேன். அந்த பாவி பைய மலைய மாறுதத்தை அப்படி வாசித்தான். என் கல்யாணம் நடந்துருச்சு. அதுக்கு முன்னாலேயே ஒரு நல்ல தஞ்சாவூர் வீணையா வாங்கியாச்சு. புதிய வீணை, புதிய பொண்ணு, ரெண்டும் எனக்கு ரொம்ப புதுசு. ரெண்டுமே பெரிய சப்ஜெக்ட். ஆனால் வீணியை பற்றியாவது பரிச்சயம் உண்டு. பொண்ணை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. நாங்கள் ரெண்டு பேரும் அறைக்குள்ளே படுக்கிறப்ப சந்தர்ப்பம் வந்தபோது அந்த வீணை ஓரத்தில் இருந்தது. 3 மணி நேரம் அவள் சும்மா உட்காந்துருக்க நான் சுரங்களை தேடிட்டு இருந்தேன். நிமிர்ந்து பார்த்தப்ப தான் அவள் உட்காந்துருந்தது ஞாபகம் வந்தது. அவள் கண்ணில் என்னை வாசிங்களேன்னு சொன்னது போல இருந்தது. ஒரு வீணைக்காக கணவனான என் கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. கல்யாணங்கிறது ரொம்ப பெரிய பொறுப்பு சார். எனக்கு அது முதல்ல தெரியல. ஆனா 1 வாரத்துக்குள்ள நாம எப்ப தனியா குடித்தனம் போக போறோம்னு கேட்டப்போ புரிஞ்சது. பெட்ரோல் பங்க் கிளார்க்கு எப்படி வாடகை கொடுத்துட்டு தனியா இருக்க முடியும் சொல்லுங்க சார். அம்மாவுக்கும் அவளுக்கும் கொஞ்சம் சரிப்பட்டு வரல. அம்மாவை பத்தி அவ புகார் சொல்றது எனக்கு பிடிக்கவே இல்லை. என் அம்மா அம்மாதான். சீதாதேவியே மாமியாரா இருந்தா கூட ஒரு மருமக புகார் தான் சொல்லுவா போல இருக்கு. ஆதி காலத்திலிருந்தே ரஃபா இருக்கிற உறவு போல இருக்கு இது. நான் இதையெல்லாம் கவனிக்கிறதே இல்லை. வீணை 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 தான். காலையில அவசர அவசரமா தள்ள பள்ள தேய்ச்சிட்டு
காபி சாப்பிட்டுட்டு உட்காந்துருவேன். 1.5 மணி நேரம் சாதம். அப்புறம் பங்குக்கு போயிட்டு வந்து உடனே 8 மணி வர ஒரு சினிமா கிடையாது, விளையாட்டு கிடையாது, பொண்டாட்டிக்கு எப்படி இருக்கும்? என் மொத பொண்ணுக்கு ரஞ்சனின்னு பேர் வச்சேன். ரேடியோவில் ஆடிஷனுக்கு போய் வந்தேன். விருந்தகத்தோட வாசிச்சு பழக்கமே இல்லை எனக்கு. முழுசாக 3 நாள் கீர்த்தனை வாசிச்சுட்டு கத்துக்கிட்டு வாங்கன்னு சொன்னான் அந்த அதிகாரியோ யாரோ. சரிதான் போயான்னு வந்துட்டேன். எனக்கு எதுக்கு அந்த ஆசையெல்லாம்? ஆனால் என் வாசிப்பில் நிச்சயம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. பேசாமல் கலந்து கணக்கு எழுதிட்டு இருந்தேன்னா? ஆனால் அந்த சிதம்பரம் வந்து என்னை வெறிப்பேத்திட்டு போயிட்டான். சிதம்பரம் என் பழைய பள்ளிக்கூட சிநேகிதன். பட்டணத்தில் செயலாக இருக்கான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தகப்பனார பார்க்க லீவில் வந்தான். என்னையும் வந்து பார்த்தான். இப்போ என்ன பண்ணுற நீ என்றான். பெட்ரோல் பங்கில் கணக்கு எழுதுறேன், கூடவே வீணை வாசிச்சுட்டு இருக்கேன்னு வாசிச்சு காட்ட சொன்னான் பாருங்க. ஒரு பாட்டு வாசித்தேன். என்னடா இது, இந்த மாதிரி வாசிப்பை வச்சுட்டு பெட்ரோல் பங்கில் கிளார்க்காக இருக்கியா? உன் வாசிப்பு என்ன லெவல் தெரியுமா? இப்போ முன்னணியில் இருக்கிறவாள்லாம் கையை கீழே காட்டி, இங்கே இருக்கானா நீ உத்தரத்தை காட்டி, அங்க இருக்க மெட்ராஸுக்கு வாடா, ஒரு சபையில வாசி போதும், காட்டு தெரியும் மாதிரி பரவிடுவ, காசு புகழ் வரும், பாவி பயல என்னமா வாசிக்கிற என்று உசிப்பேதி விட்டான். அவன் சொன்னதுல ஒன்னும் பொய்யோ முகஸ்துதிரியோ இல்லைங்கிறது தான் எனக்கு புரிஞ்சுது. கிளம்புற போது கூட அப்பா கிட்ட என்ன பத்தி ஓஹோ ஓஹோன்னு சொன்னான். உங்க வீட்டுல இருக்கிறது ஒரு ஜீனியஸ்னு சொன்னான். அப்பா மெட்ராஸ்ல மல்லாக்கோட்டை என்ன வேலை விற்கிறதுன்னு விசாரிச்சாரு. அவன் போனப்புறம் எனக்கு கொஞ்சம் ஆசை ஏற்பட்டுச்சு, போய்தான் பார்க்கலாமேன்னு பட்டுது. பெட்ரோல் பம்புக்கும் டீசல் பம்புக்கும் கம்ப்ரஸருக்கும் பேரெடு புத்தகத்துக்கும் பிரியாவிட கொடுத்துட்டு சம்பள பாக்கி எண்ணி வாங்கிட்டு 87 ரூபா சொச்சம். வடக்கே சூழமில்லாத ஒரு நாளில் பொண்டாட்டி குழந்தை வீண சகிதமாக கிளம்பிட்டேன். சாமான் ஜாஸ்தி எடுத்துக்கிட்டு போகலை, ஆனால் ஏராளமான நம்பிக்கையை தான் எடுத்துட்டு போனேன். பழைய மாம்பழத்தில் ஒரு வீட்டில் ஒரு ஓரத்தில் இடம் பார்க்க வச்சான் சிதம்பரம். சின்ன ரூமு, வீணை வாசிக்கணும்னா கிராஸாக உட்காந்தா தான் முடியும். அப்புறம் சிதம்பரம் தனக்கு தெரிஞ்ச சபா செக்ரட்டரிகள் எல்லாம் என்னை அழைச்சிட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சான். எனக்கு சான்ஸ் வந்து நான் செய்த முதல் கச்சேரியை பற்றி சொல்கிறேன் பாருங்க. என்கிட்ட எப்போ வந்து தெரியுமா? பஸ்ஸுக்கு நாளையே அடித்தோம்னு எல்லோரும் எழுந்து போனப்புறம் லேட்டாக வந்துச்சு. கொடுத்த 1.5 மணி நேரத்தில் ஒரு பாட்டே பூர்ணமாக வாசிக்க முடியல. விருந்தங்கக்காரர் வேறு கொஞ்சம் சீனியர் அசாமி போல இருக்கு. என்னை பூச்சியாக மதித்து திட்டிகிட்டே இருந்தார். முன் வரிசையில் எங்கேயோ பார்த்து அடிக்கடி சிரிச்சுட்டு இருந்தார். நான் என்ன என்னவோ செய்ய நினச்சவன் எப்படி எப்படியோ காட்ட இருந்த என் திறமையெல்லாம் அந்த சோம்பேறித்தனமான காலி நாற்காலி ராத்திரியில் கரைஞ்சி போயிடுச்சு. ஒரு ப்ரெஸ் ஆள் வரப்போறார்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தா. அவர் வேற ஏதோ பரதநாட்டிய கச்சேரிக்கு போயிட்டாராம். என் கச்சேரி முடிஞ்சதும் ஒரே ஒரு வயசானவர் வந்து என்னை தட்டி கொடுத்து, நானும் எவ்வளவோ கேட்டிருக்கேன் தம்பி, நீ ரொம்ப ரொம்ப பேஷா வாசிக்கிற, இந்த நூற்றாண்டோட மகா மேதனின்னு சொன்னார். சொன்னா என்ன பரவலா, என் கச்சேரி எதுவுமே பட்டணம் பட்டணம்னு சொல்றாங்க, பிரதானம் வந்துடும், கச்சேரிக்கு 700-800 எல்லாம் சர்வசாதாரணமா கிடைக்கும், அப்படி இப்படிங்கிறாங்க. நான் ஒரு வருஷம் பூரா முயற்சி பண்ணி பார்த்தேன், அலையா அலைஞ்சேன், ஃப்ரீயாக வாசித்தேன், 10 பேருக்கு வாசித்தேன், தனியாக வாசித்து காமித்தேன். ஒரே ஒரு தடவை வார பத்திரிகையில் என்னை பற்றி புது விதமான பாணிகள் எல்லாம் கையாள்கிறார் அப்படின்னு வந்துச்சு. ஒரு சினிமா நடிகையை பற்றின புது விதமான ஃபோட்டோ தகவலுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு ஓரத்தில் வந்திருந்துச்சு. என்னை பற்றி போட்டிருந்ததை நிறைய பேர் படிச்சிருப்பாங்கன்னே சந்தேகம்தான். என் வாசிப்பு கேட்ட எல்லோருமே புதுவிதமாக தான் வாசிக்கிறாரு, புரியாத ராகங்களில் தைரியமாக விளையாடுறாரு, 24 வயசுக்கு அற்புதமான வாசிப்பு அப்படின்னு ஒரு மனதாக தான் சொல்கிறா. எல்லோருக்குமே என் திறமையோட ஆச்சரியம் புரியறது. என் வித்வத்தை பற்றி ஒருவருக்கும் சந்தேகம் இல்லை. முன்னுக்கு வர வேண்டியவர்னு சாமர்த்தியமாக பேசுகிறாங்க, ஆனால் எப்படி முன்னுக்கு வர்றது? எவ்வளோனா பொண்டாட்டியோட தங்க நகையெல்லாம் தாங்கும், வேற என்ன வழி இருக்கு சொல்லுங்களேன். என் கவலையை பற்றி சந்தேகம் இருந்தால் வீட்டுக்கு வாங்க, 34A கவரி ஸ்ட்ரீட் பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் பக்கத்தில் வாசி காட்டுறேன், கேளுங்க. எங்கே சார் தப்பு, திரும்பி போயிடட்டுமா? இவ்வளவு விஸ்தாரமாக எழுதுறேனே, கடைசியில் உங்ககிட்ட கைமாத்தான் 5 10 கேட்க போகிறேன்னு நினச்சிங்களா? இல்லை சார்,
பகவான் என்ன அவ்வளவு தூரம் கொண்டு போகல. கடைசியில ஒரு வழி காட்டிட்டான், என் பண கஷ்டம் தீர்ந்து போச்சு என் வீணையால. எப்படின்னு சொல்றேன் கேளுங்க சார். நான் குடியிருக்கிற வீட்டு மாடியில ஒரு 30-32 வயசுக்கார கிறிஸ்தவர் இருக்கார் ஒருத்தர், பேரு பெர்னாண்டஸ், பேச்சுலர், ரொம்ப நல்ல மாதிரி. அவர் ஒரு நாள் வந்து, சார் நீங்க தான் தினம் தினம் வாத்தியம் வாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாரு. ஆமான்னு. என்ன வாத்தியம், சித்தாரா என்றார். இல்ல வீணைன்னு சொன்னேன். சித்தார் மாதிரியே வாசிக்கிறீங்களே, ரொம்ப வேகமா இனிமையா இருக்கு சார் என்றார். தேங்க்ஸ் என்றேன் நான். சித்தார் வாசிச்சிருக்கீங்களா, வாசிப்பீங்களா என்னு கேட்டார். அதுவும் கம்பி வாத்தியமான்னேன். ஆமா, மாடிக்கு வாங்க, என்கிட்ட ஒரு சித்தார் இருக்குன்னு கூட்டிட்டு போனார். அந்த 6 கம்பி வாத்தியம் வீணையை விட சின்னதா இருந்தது. கம்பி அமைப்பு தலைகீழா இருந்தது. கீழ்கம்பி சின்னதா இருந்தது. கீழ்கம்பி முன்னாலேயும் மேல் கம்பி கடைசியிலையும் வாசி பார்த்தேன். அரை மணியில அந்த வாத்தியத்தை அலட்சியமா வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவருக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. இன்னைக்குதான் முதல்ல வாசிக்கிறீங்களா இத என்று கேட்டார். ஆமாண்ண, உங்களுக்கு மேற்கத்திய சங்கீரம் வருமா? ஜாஸ்தி கேட்டதில்ல சார். நீங்க எதுல வேலை செய்றீங்க? அப்படி வேலையே கிடையாதுன்ன. அப்ப உடனே என்னோட வாங்கினார். நானும் கூட போனேன். டி நகர்ல ஒரு வீட்டு மாடியில கீத்துக்கொட்டாய் போட்டிருந்தது. அதுல 10-15 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. பெர்னாண்டஸ் அந்த குரூப்புக்கு என்னை அறிமுகப்படுத்தினாரு. வாத்தியார்கிட்ட விஷயம் இருக்கு, வீணையில பூந்து விளையாடுறாரு அப்படின்னாரு. அந்த இடத்துல விதவிதமான வாத்தியங்கள் இருந்தது, எல்லாம் மேற்கத்திய வாத்தியம். அந்த வாத்தியங்களோட பேரெல்லாம் எனக்கு பின்னாடிதான் அத்துப்படியாச்சு. டபுள் ஃபேஸு, எலக்ட்ரிக் வேலையா 3 சித்தாரு, ஷாக்ஸு, காலுக்கு போட்டுக்கிறது இல்ல சாக்ஷாஃபோனு, இல்ல டேனர், ஆல்டோனு 2 ஜாதி, ட்ரம்பட், லாட்டின் தாள வாத்தியங்கள், அக்கார்டியன், அப்புறம் நம்ம தேசத்து சித்தாரு, ஷரூட், தபலான்னு ஒரே கதம்பமா இருந்தது. அந்த கோஷ்டி பிலிம்ல பின்னணி வாசிக்கிறாங்களாம், சில பாட்டிகளையும் வாசிச்சிருக்காங்களாம், அட்வர்டைஸ்மெண்ட் வேலைகள்லாம் செய்யறாங்களாம். அவங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறதாம். என்ன கேட்டாங்க, ஈக்குவலா மாசம் வரும்படிய ஷேர் பண்ணிப்போம், 150-200 மாசம் தருவோம்னாங்க. சம்மதிச்சிட்டேன். சமீபத்துல நான் ஒரு ஷோல ரெக்கார்டு கூட பண்ணியிருக்கேன் சார், வீணையில தான். நீங்க கூட ரேடியோல கேட்டிருப்பீங்களே, அதுல முதல்ல டங் 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 டங்னு கீழ்த்தந்தியை தட்டுறேன். அது முடிஞ்சதும் அந்த ஆளு, மணி 5 விட்டதே, என் தலைவலி இன்னும் தீரவில்லையே என்கிறான். உடனே அந்த பெண், கவலைப்படாதீர்கள், ஒரு வில்லை மாத்திரை சாப்பிடுங்கள் என்கிறாள். நான் உடனே படபடவென்று சந்தோஷமாக கமாஸ் வாசிக்கிறேன். அவர்கள் இருவரும் சேர்ந்து, எப்பொழுதும் உங்கள் வீட்டில் ஒரு புட்டி மாத்திரைகளை வைத்திருங்கள் என்கிறார்கள். அரை நிமிஷம் கூட இல்ல சார், அதுக்கு 5 ரூபா கொடுத்தாங்க. யார் சார் சொன்னது கலை சோறு போடாதுன்னு? 1969 சுஜாதா அவர்கள் எழுதிய கதை. நன்றி, வணக்கம்.